சீக்கா சேர்ந்த உடனே என்னுடைய தொடர்பு ஆம்ஸ்கூட சேர்ந்தது. அவரோட பேஷனை பார்த்து நான் அதுக்குள் இருக்கப்பட்டேன். அதுலேருந்து அந்த பயணம் தொடருது. எப்பவுமே அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு இன்னால முடிஞ்ச ஒரு ஆள உத்வேகத்தை கொடுத்தேன் அவருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் எனக்கு காமிச்சாரு, அதை பற்றி கருத்தும் அவர்கிட்ட சொன்னேன். கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, என் பொண்ணு நான் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது எந்த ஸ்கூலும் எனக்கு பிடிக்கல. காரணம் அது வந்து எனக்கு எந்த ஸ்கூலும் எனக்கு பிடிக்காத காரணம், பில்டிங் மட்டும்தான் இருந்தது, எனக்கு அது பிடிக்கல. அதெல்லாம் நான் பார்த்த ஒரு ஸ்கூலு, ரிவர் பக்கத்தில் ஒரு முயல், இது ஒரு செடி, இவ்வளோதான் இருந்தது, இதுதான் ஸ்கூல்டா உனக்கு அப்படின்னு. நான் போய் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு விட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா முயல் குட்டியோட விளையாடுறது, அது படிப்புன்றதெல்லாம் ரொம்ப கம்மி, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ. பட் ஷி என்ஜாய்டு எவ்ரி மூமெண்ட் ஆஃப் த திங். அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து இந்த அழுகை அதெல்லாம் இருக்கும் தெரியும், வீட்டு விட்டு போகிற அழுகை யாருக்கிட்டையும் இல்லை அது. ஆனால் அதே ஸ்கூல் பின்னாடி வளர்ந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஸ்கூல் கிடைக்குமான்னு கூட தெரியுது. ஆனால் எனக்கு கண்ணில் பட்ட உடனே அடையாத ஒரு பக்கத்தில் அழகான ஒரு குடில் போட்டு அங்கே இருக்கும்பொழுது எனக்கு இதுதான் என் ஸ்கூல்னு, எங்கள் வீட்டில் பயந்து போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லையா அங்கேன்னு, இல்லை இதுதான் அவங்க படிக்க போகிற ஸ்கூல்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ நான் தூரம் இந்த ஃபோட்டோ எடுக்கும்பொழுதும் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணும்பொழுதும் அந்த நான் அந்த குழந்தைகள் விளையாடி அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதோட நான் என்ஜாய் பண்ணேன் அதை, ஏன்னா எனக்கு ஸ்கூலே பிடிக்காது வேறு. அந்த அப்போ எனக்கு பிடிக்காத ஒன்று என் பொண்ணு கொடுக்கூடாதுன்ற அது உள் இது இருந்தது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் நான் எண்ட்லேருந்து பேசுகிறேன். ஏபிசிடின்னு சொல்லும் பொழுது அது எந்த மொழியாகவும் இருக்கலாம், இதுதான் சொல்ல வேண்டும் என்று இருப்பது தான் பெரிய போகிறது. பல உதாரணங்கள் சொல்லும்போது இதுதான் சொல்ல வேண்டும் என்றால் இலக்கணத்தை உடைக்க முடியாத மாதிரி ஆயிடுது. ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்கிற போதெல்லாம் ஏ எவ்வளோ இருக்கு, ஆ சொல்லும்பொழுது எவ்வளோ இருக்கு. அதுதான் குழந்தைங்களுடைய அந்த மூளையின் இது வேற ஸ்பெக்ட்ரம் வேறையே கொண்டு போகும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது, அந்த காலகட்டத்தில் திங்க் பண்ண வைக்கும் அந்த எலிமெண்ட். எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ நார்மலி ரவி எனக்கு காமிச்ச இடமா பிடிச்சது அந்த இடம். இது பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கானா எனக்கு தெரியல, யாருக்கு டார்கெட். பெரியவங்களும் பார்க்கணும், சின்னவங்களும், பெரியவங்களுக்கு அந்த ஓப்பனிங் தேவைன்னு நினைக்கிறேன். நான் ஆஸ்கிங் செழியன் எனக்கு குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலைஸ் பண்ண தெரியாது, அதை வேற அளவு கொண்டு போக முடியாது. பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு மச் மோர் தேவை, இதனால் வெளிப்பாடு ஜாஸ்தியாகும்னு தோணுது எனக்கு. ஆம்ஸ்ட்ராங் இனியோ ஒரு படம், வெரைட்டி ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்ஸ் பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டெடிக்கேஷன் இஸ் வாட் ஐ லைக் ஹிம் அண்ட் ஐ லவ் ஹிம். தேங்க்யூ.